ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு புதுமையான தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலில் நம்ம ஒரு பொருளை வாங்கி மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ண போகிறோம். மதிப்பு கூட்டி வேல்யூ ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த பொருளுக்கு அதிக லாபம் வந்து கிடைக்குது. முதலீடு 1000 ரூபாய் இருந்தாலே போதும். எந்த விதமான மிஷினும் தேவையில்லை. ஆண்களும் பெண்களும் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணலாம். இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கறது முடி. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தர ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம மாங்காய் பவுடர் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். மாங்காய் வந்து எல்லா டைம்லையும் வந்து கிடைக்கிறது இல்லை, சீசன் டைமில் தான் வந்து கிடைக்குது. சீசன் டைமில் கிடைக்கிற மாங்காயை வாங்கி நம்ம பவுடர் பண்ணி சேல்ஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதிக லாபம் வந்து எடுக்கலாம். இந்த ப்ராடக்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டவுட் வந்து வரும். சூப் ரெடி பண்ண, சமோசாவில், ஊறுகாயில், சட்னி, ஃப்ரூட் சாலடில், பேஸ்ட்ரியில், நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாங்காய் வந்து சீசன் இல்லாத டைமில் இந்த பவுடரை வாங்கி அதிக பேர் மேங்கோ ஃப்ளேவர் வந்து கொண்டு வர்றதுக்காக மேங்கோ பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாங்காய் வந்து எப்படி டேஸ்ட்டில் இருக்குதோ அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் தான் மாங்காய் பவுடர் வந்து டேஸ்ட் வந்து இருக்கும். மாங்காய் பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாங்காய் தான் யூஸ் பண்ணணும், மாம்பழம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மாங்காய் வாங்கிட்டு சுத்தமாக கழுவணும். கழுவிட்டு மேலே இருக்கிற க்ரீன் கலர் அந்த தோலெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடணும். சீவிட்டு அந்த தோலெல்லாம் இருக்கக்கூடாது. கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதி மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணி காய வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு சலிச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸில் ரெடி பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட்டு நல்லா குட் குவாலிட்டியில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பிஸ்னஸ் நம்ம ரா மெட்டீரியல் வந்து மாங்காய்க்கு பேக்கிங் பவுச்சுக்கு மட்டும் தான் நம்ம வந்து முதலீடு பண்ண போகிறோம். 1000 ரூபாய் முதலீடு இருந்தாலே போதும். நம்ம 2 கிலோ மாங்காயில் வந்து 1.5 கிலோ பவுடர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 2 கிலோ மாங்காய் வாங்க நமக்கு 150 ரூபாய் முதலீடு வந்து பண்ணணும். பேக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, மிக்சியில் அரைக்கிற இபி எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் வந்து ஆகுது. 1 கிலோ மாங்காய் பவுடர் 800 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டாக 1 கிலோவுக்கு 600 ரூபாய் லாபம் வந்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு 6 கிலோ சேல்ஸ் பண்ணுறோன்னா 6000 ரூபாய் லாபம் வந்து எடுக்கலாம். மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வந்து லாபம் வந்து எடுக்கலாம். ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையில் நம்ம வந்து அங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். அங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணும்போது 100 கிராமு, 200 கிராமு இந்த அளவில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, ஹோல்சேல்லாம் சேல்ஸ் பண்ணுறப்ப நம்ம கிலோ கணக்கில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ரொம்ப எளிமையான ப்ராசஸில் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய அருமையான தொழில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.